அதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்றுதான் விடாமல் கேட்கிறேன். தேன் முத்தங்கள் மட்டுமே போதும் என்று சொல்வதால் தொடாமல் போகிறேன். யார் யாரோ கணக்களில் நாளும் நீ சென்று உலாவுகின்றவள். நீ காணும் கணக்களில் வரும் ஓரான் என்றால் நான் தான் என்னாலும். உள்காற்றே வீசாதே, உள்காற்றே வீசாதே, நான் தான் இங்கே விசிறி. தோட்டத்தில் நீ நிற்கின்றாய், உன்னை பூவென்று எள்ளி கொய்யச் சென்றே. புகழ் பூமாலைகள் தேன் சோலைகள் நான் கண்டேன், உன் பின் வந்தேன். திருக்காசோலைகள் பொன்மாலைகள் வேண்டாமே, நீ வேண்டும் என்று உயிரே. நேற்றோடு என் வேகங்கள் சிறுத்தியாக மாறி தூங்கக் கண்டே. காற்றோடு என் கோபங்கள் ஒரு தூசாக மாறி போகக் கண்டே. உன்னை பார்க்காதேனா பேசாதேனா, என் வாழ்வில் வீணாகின்றனா. தினம் நீ வந்ததா கோல் தந்ததா, ஆனேன் நான் ஆனந்த பெண்பா உயிரே. அவளுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஓகே, நானும் திவ்யாவும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரம் 9 இயர்ஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக. ஸ்கூலில் நாங்கள் போடாத ஆட்டமே கிடையாது. பனிஷ்மெண்ட்டும் நல்லா வாங்கியிருக்கோம், படிக்கவே மாட்டோம், நல்லா சுற்றிட்டுருப்போம். அப்புறம் லைஃப்பில் நிறையா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸாக எல்லாமே நடந்திருக்கு எங்களுக்கு. நிறையா சண்டை போடுவோம், அவள் நிறையா கோவப்படுவாள். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் விட்டுட்டா. இப்போது ஃபைனலாக இப்போ தான் பழகின மாதிரி இருக்குது. ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, காலேஜ் முடிஞ்சிருச்சு, இப்போ மேரேஜும் முடிஞ்சிருச்சு. வெரி ஹாப்பி ஃபார் யூ, விஷ் யூ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். ஆனந்த் நல்லா பார்த்துக்கோ. மட்டுமே போதும் என்று சொல்வதால் தொடாமல் போகிறேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. திடீர்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அதான் சரி என்ன பேசுகிறதுன்னு தெரில. எஸ்பெஷலி வெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேஷியல் பண்ண போனது, மெஹந்தி வச்சுக்கிட்டது, எஸ்பெஷலி ஃபேஷியல் பண்ணப்போ உங்களுக்கு காலில் அடிபட்டதெல்லாம் மறக்கவே முடியாது. நல்லா ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி என்னோட வெட்டிங்க்கும் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல்லாக ஷாப்பிங் அது இதுன்ட்டு பண்ணலாம். என்னோட ட்ரெஸ் இதுக்குமே எல்லாமே செலக்ட் பண்ணது எல்லாம் நீங்கள் தான். கலர் எல்லாமே ஃபோட்டோவில் அனுப்பிச்சது, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது எல்லாமே நீங்கள் தான். நல்லா இருந்தது இந்த ரிசப்ஷன் வெட்டிங். எல்லாம் ஜாலியாக கிளினிக்லாம் லீவ் போட்டு அட்டன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வெட்டிங்க்கு கிளம்புனதே ரொம்ப இருந்துச்சு. அதுவும் நீங்கள் கல்யாணம் முடிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறப்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வெட்டிங் ஃபுல்லாக பார்த்தேன்னா என்னோடய லைஃப் டைமில் இது வரைக்கும் உங்களோட வெட்டிங் தான். ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நீங்கள் வீட்டு விட்டு போனது ரொம்ப ஃபீல் பண்ணது, அழுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலையில் கல்யாணத்தப்ப மலைக்கு போகிறப்ப அழுதது எல்லாமே ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் மாமா எப்படியே கண்டிப்பாக ட்ரீட் மாமா கிட்டே வாங்கி கொடுத்துருங்க, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாவ் அ ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ ஹாப்பி ஃபார் யூ சசி. எதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று
என்று சொல்வதால் தொடாமல் போகிறே. உன் போன்ற இளைஞனை மனம் ஏற்காமல் மறுப்பதே பிழை. கண்டேன் உன் அலாதி தூய்மையை, என் கண் பார்த்து பேசும் பேராண்மையை. உன் காற்றே சாதே So this is a great day for you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். மேபி நம்ம மீட் பண்ணி பழகுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்களாக இருக்கலாம். அவங்கள ஐ திங்க் நான் 2013 அவங்கள பார்க்கும்போது நான் நினச்சேன் ஹாங்காங்லேயோ லண்டன்லேருந்தே இம்போர்ட்டான ஒரு ப்ராடக்ட் உங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே அப்படி தான் நினச்சோம். அகெயின் செகண்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது 2016 அவங்களை மீட் பண்ணும்போது லைக் வரதா புயலோடு நம்ம மீட் பண்ணோம். ஸோ 5 days லைஃப்பில் மறக்கவே முடியாது. அண்ட் உங்களோட பேச்சுலர் பார்ட்டி மறக்கவே முடியாத ஒரு நாள். வி ஆல் வென் டு த பேச்சுலர் பார்ட்டி அண்ட் கடைசியாக அவசியமாக நம்ம போனோம். ஆசூப் பிரியாணியே களைகட்டுற அளவுக்கு நம்ம பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் முடிச்சுட்டு வரும்போது அநேகமாக நம்ம ரம்யா பண்ண ஒரு சிங்கு கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைஃப்பில் எப்போதும் மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் செல்ஃபி நம்ம போட்டது, கீழே ஃப்ளாஷ் லைட் வச்சு ஐ திங்க் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனே நம்மளை பார்த்து கலாய்ச்சிது. ஸோ அந்த டேஸ் வேர் த எனக்கு வந்து த பெஸ்ட் மெமரிஸ். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், உங்களுக்கு எந்த வகையான ஆட்டிடியூடும் கிடையாது, எந்த வகையான ஈகோவும் கிடையாது. பிகாஸ் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்களாம் அப்படி தான் நினச்சோம். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னா ஆல்வேஸ் யூ பி ஸ்மைலிங். எந்த காரணத்துக்கு கொண்டும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நாங்கள்லாம் கத்தி ஹாஸ்டலில் கலாட்டம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக எல்லாரையும் கமெண்ட் பண்ணி கலாய்ச்சிட்டு போயிருக்கு. அது உங்களோட ரொம்ப யூனிக் ஃபீச்சர். கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் இருக்கிற டேஸில் வந்து அங்கே ஒரு பெரிய ஹாப்பினஸ், நீங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் நோ டவுட். பியூட்டி சம்பி பியூட்டி.